हाय फ्रेंड्स वेलकम टू श्री साईनाथ किचन इनकी ईविंग टी टाइम स्नैक्स मुट्टा गोस वच्चि पोकडा दांगा सेय पोरोम अदुक्कु ना 200 ग्राम गोस एडुत्तु इंद मारी पोडिया कट पण्णि वच्चिरुक्केन इप्पो इदु कूडवे पोडिया कट पण्णि वच्चिरुक्क और वेंगायम पोडिया कट पण्णि वच्चिरुक्क और पच्चै मिळगाय पोडिया कट पण्णि वच्चिरुक्क करिवेप्पिलै पोडिया कट पण्णि वच्चिरुक्क कोत्तमल्लि 1 टीस्पून इंजी पूंडु एडुत्तु कால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு 1/2 கப் கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போ வாணல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதோ பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிள்ளி போட்டுறலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சு திருப்பி போட்டுறலாம் முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இத ஒரு தட்டல எடுத்து வெச்சிரலாம் இந்த முட்டைகோஸ் பக்கோடாவை ஈவினிங்ல டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்ல விரும்பியே சாப்பிடுவாங்கங்க நல்ல சுவையான மொறுமொறுன்னு இருக்கிற இந்த முட்டைகோஸ் பக்கோடாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்